புதனம் என்பினர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயேஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பணத்தோட மதிப்பு என்னங்கிறத பற்றி ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வயசான பாட்டி கிராமத்திலிருந்து நகர்ப்புறத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கான கண் மருந்து வாங்கிறதுக்காக வந்திருந்தாங்க. வர வழியில் ஒரு மளிகை கடையை பார்த்தாங்க. அந்த மளிகை கடையில் வந்துட்டு சீவலுக்கு பதிலாக பாக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில். அந்த பாக்கை பார்த்தோடனே ஆசைப்பட்டு அந்த பாக்கு வாங்கிறதுக்காக அவங்க வந்து போயிட்டாங்க. அந்த பாக்கை வாங்கிட்டு பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, பர்ஸ்லேருந்து மணி பர்ஸ்லேருந்து காசு எடுத்து கொடுத்துருக்காங்க. 20 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபா மீதி வாங்கிட்டாங்க. 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்துட்டு அந்த கடைக்காரங்கள்ட்ட வந்துட்டு, இது மாதிரி கண் மருந்து வாங்க வந்தப்பா, கடை இன்னும் திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த கடைக்காரங்கள்ட்ட இருந்து. அதுக்கப்புறம் சரிப்பா, நான் கடை அந்த கடைக்கே போய் நான் வெயிட் பண்ணிவிட்டு காலையில் வாங்கிட்டு போயிடுறேன், இல்லை ஊருக்கு திரும்பி போயிட்டு திரும்பி வர முடியாது, அடுத்த நாள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கடையிலேருந்து நகர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து போகும்போது அந்த கடையில் போய் வெயிட் பண்ணிவிட்டு மருந்து வாங்க போகிற ஸ்டேஜில் என்ன இருக்குன்னா, அவங்க வந்துட்டு அங்கே பர்ஸ் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த கடையில் வந்துட்டு பர்ஸ் காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. திரும்பியும் அந்த மளிகை கடைக்காரர்கள்ட்டே வந்துட்டு, இது மாதிரி இங்கே எதாவது பர்ஸ் கடந்ததாப்பா, நீங்கள் எதாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அனுப்பிட்டாங்க. அனுப்புனதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு அவங்க பையெல்லாம் கொட்டி பார்த்துட்டு அவங்களோட மணி பர்ஸை காணோம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தாக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மருந்து கடைக்காரர்கிட்ட போயிட்டு, நான் இது மாதிரிங்க என் பர்ஸு தொலைஞ்சிச்சு, எனக்கான கண் மருந்து மட்டும் நீங்கள் கொடுங்க, நான் வந்துட்டு திரும்பி நாளைக்கு வந்து உங்களுக்கு காசை வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட வந்து இது மாதிரி சொன்னோடனே அந்த மளிகை கடைக்காரர் ஊருக்கு போகிறதுக்கு காசு இருக்கான்னு கேட்டுட்டு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் காசை கொடுத்த உடனே அவங்க வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த மளிகை கடைக்காரர் பக்கத்து கடையிலேருந்து ஒரு 2-3 கடை தள்ளி இருக்க கடையில் இருந்துட்டு, இது மாதிரி வந்து ஒரு பாட்டி வந்து பர்ஸை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, உங்கள் கடையில் தான் வந்து முன்னாடி வந்து ஜாமான் வாங்கியிருந்தாங்க, நாங்கள் கேமராவில் பார்த்தோம், நாங்கள் வந்து பர்ஸை எடுத்து வச்சுருக்கோம், அந்த பாட்டி வந்தாங்கன்னா சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மளிகை கடைக்காரங்கள்ட்ட அந்த கடைக்காரங்க வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த மளிகை கடைக்காரரை யோசிச்சு பார்த்துட்டு, சரி பாட்டி ஒருவேளை நமக்கு வரலைனாலும் அந்த மருந்து கடைக்கு போயிட்டு அந்த மருந்துக்கான காசை கொடுக்க வருவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து கடைக்காரர்கிட்ட போயிட்டு, இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பாட்டி வந்து மருந்து வாங்குறதுக்காக வந்திருந்தாங்களே, காலையில் காசு பர்ஸ் தொலைச்சிட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த பாட்டியோட பர்ஸ் வந்து கிடச்சிச்சு, நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஒரு 4-5 கடை தள்ளி தான் நம்ம கடையிலேருந்து இருக்குது, அதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லி பாட்டிக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கடைக்காரர்கிட்ட சொன்னேன். சரிப்பா அப்படின்னு நான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக அந்த பாட்டி வந்ததுன்னா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த பாட்டி அடுத்த நாள் காலையில் வந்திருந்தாங்க. அது மாதிரி வந்து மருந்து கடைக்காரங்கள்ட்ட போய் காசு கொடுக்க போகும்போது, இது மாதிரி உன் பர்ஸ் கிடச்சிச்சு பாட்டி, நீ அழுவாத, அழுதுகிட்டு இருந்திருக்காங்க, இது மாதிரி கிடச்சிச்சு பாட்டி, நீங்கள் போ, அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட கேளு, அந்த மளிகை கடைக்காரர் பர்ஸ் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த மளிகை கடைக்காரர் வந்து அந்த பாட்டி வந்து சந்திச்சதுக்கப்புறம் அந்த பர்ஸை வந்து வாங்குறதுக்காக அந்த கடைக்கு போயிருந்தாங்க. அவங்க நகை கடை அப்படிங்கிறதுனால 10 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. இந்த பாட்டி வந்து முன்னாடியே வந்துட்டு, பாட்டி நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அவங்க வந்து கடை திறந்தோடனே உங்களுக்கு சொல்லி வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி மளிகை கடைக்காரர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு பாட்டி வெயிட் பண்ணியிருந்தாங்க. மளிகை கடைக்காரர் வந்துட்டு அவங்க கடையை வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இல்லை இல்லைப்பா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் வந்துட்டு அந்த மளிகை கடைக்காரர் அதை வந்து பண்ண உடலை, அதை பாட்டி வந்து வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரத்தில் வந்து கடை திறந்தோடனே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பாட்டி கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு அந்த நகை கடை திறந்தது, அவங்கள்ட்ட போய் கேளுப்பா அப்படின்னாங்க. சரின்னு போய் கேட்டபோது அவங்க பர்ஸை வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த பாட்டியை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி பணத்தை வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணிவிட்டு அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட வாங்கின பஸ்ஸுக்கான வாங்கின பணத்தை வந்து கொடுத்துட்டு, அப்புறம் மருந்து கடைக்கையில் வாங்கி வாங்கின காசை வந்து கொடுத்துட்டு அந்த பாட்டி வந்து கடைசியாக அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட சொன்னாங்க, அப்பா நான் உழை வச்சு 2 நாள் ஆச்சுப்பா, அந்த பர்ஸில் வந்து 800 ரூபா காசு இருந்ததுப்பா, நான் வந்து உழையே வைக்கலப்பா அப்படின்னாங்க. உழையே வைக்கலை அப்படின்னா சமைக்கவே இல்லை அவங்க வீட்டில், அந்த 800 ரூபா காசு தொலைஞ்சி போச்சுங்கிறதுக்காக அவங்க வந்து வீட்டில் வந்து சமைக்கவே இல்லை 2 நாளாக. முதல் நாள் வந்து காலையிலேயே வந்து தொலைச்சிட்டாங்க, ஊருக்கு போகணும் சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க வந்து சமைக்கவே இல்லை. நேற்று ஃபுல்லாக உழ வைக்கலப்பா, இன்றைக்கி காலையிலையும் உழ வைக்காமே வந்துட்டேன்ப்பா, பணம் தொலைஞ்சிச்சின்னு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் தெரியுது பணத்தோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த 800 ரூபாய்க்காக வந்து அவங்க சமைக்கவே இல்லாமல் இருந்திருக்காங்க. அந்த 800 ரூபா தொலைஞ்சி போனதுனால அந்த பாட்டி வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து சமைக்காமல் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நேர்மையாக இருந்திருக்காங்க, நம்ம தான் வந்து ஏமாந்துட்டோம், அந்த மருந்து கடைக்காரருக்கு எதுக்கு வந்து நம்ம காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட பணமும் வந்து கிடச்சிருக்காது. அந்த பணத்தை வந்து அவங்க கொடுக்கும்போது தான் அவங்களோட மணி பர்ஸ் வந்து கிடச்சிச்சு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நேர்மையை இருக்க பழகிக்கீங்க. இப்போது 800 ரூபாங்கிறது இன்றைய காலகட்டத்தில் நம்ம இருக்கிற மக்கள் அனைவரும் வந்துட்டு என்ன, ஒரு வேளை ஹோட்டலுக்கு போனால், 2 பேர் சேர்ந்து ஹோட்டலுக்கு போனால் 800 ரூபா செலவு பண்ணிடுவாங்க. அந்த
அந்த 8 ரூபாயோட மதிப்பு என்னங்கிறது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். இருக்கிறவங்களுக்கு பணம் ஒரு விஷயம் இல்லை, இல்லாதவங்களுக்கு அந்த பணம் வந்து கடவுள் மாதிரி. ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த பாட்டி வந்து சமைக்காமல் இருந்திருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பணத்தை நீங்கள் வந்து பத்திரமா சேர்த்து வைங்க. தேவை அறிஞ்சு செலவு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். செலவு பண்ண வேண்டான்னு சொல்லலை. அந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து செலவு பண்ணுங்கள், இல்லைன்னா செலவு பண்ணாதீங்க. அந்த 800 ரூபா விஷயம் வந்துட்டு என் மனசை வந்து உலுக்கிடுச்சு. அந்த விஷயம் உங்களுக்கும் உலுக்கியிருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்துட்டு இது ஒரு ரியல் ஸ்டோரி, இது வந்துட்டு நிஜமாக நடந்த ஸ்டோரி தான். அதனால தான் உங்கள்கிட்ட இதை வந்து பகிர்ந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ESP மற்றும் பொதுநலம் விரும்பி டீம். நன்றி, வணக்கம்.